ஹாய், நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்க எல்லாருமே நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறத விரும்புகிறோம். எப்படின்னா, நம்ம செய்கிற செயலை வந்து அவங்க அதை அங்கீகரிக்கணும், அந்த செயல்னால அட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப விரும்புகிறோம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே நம்ம ஒர்க்கை வந்து த பெஸ்ட்டாக செஞ்சுருந்தோம் அப்படின்னா, எல்லாருமே நம்மளை வந்து நம்மளோட ஹையர் ஆஃபீஸர் வந்து நம்மளை வந்து பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களுமே நம்மளை வந்து புகழ்ந்து பேசணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைப்படுறோம். இது கரெக்டு தானே? இது மட்டும் எப்படி, நம்ம நம்மளோட வீட்லேயும் இதே மாதிரி தான். இது ஆஃபீஸில் மட்டும், நம்ம வேலை செய்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி எதிர்பார்க்கறது கூடாது, நம்ம வீட்லேயும் அப்படி தான். ஆனால் சில நேரங்களில் வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க செஞ்ச தவறுகளை குத்தி குத்தி காமிக்கிறோம், விமர்சித்து பேசுகிறோம், குறை கண்டுபிடிச்சி சொல்கிறோம், இதெல்லாம் தப்பு தானே. அப்படி செஞ்சோம்னா அவங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்மூத்தாக ஒரு அன்பான ரிலேஷன்ஷிப் இருக்கும்? அப்படி இருக்காது. அவங்களோட பண்பு நலன்களையும் சிறப்புகளையும் அவங்களோட திறமைகளை நீங்கள் வந்து வெளியே சொல்லி பாராட்டும் போது உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் கூட இருக்கும்போது எப்பவுமே பாதுகாப்பாக அவங்க இருக்கிறதா ஒரு ஃபீல் பண்ணணும். அவங்க எப்படி சொல்கிறா அப்படின்னா, உடல் ரீதியாக மட்டும் கிடையாது, உள ரீதியாகவும் மாரல் சப்போர்ட்டாகவும் நீங்கள் எப்பவுமே இருப்பீங்க. நீங்கள் அப்படி அவங்க கூட துணையாக இருந்து அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். இது வந்து எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட அணுகுமுறை வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது, ஒரு அன்பான முறையில் இருக்கணும். ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து துணி துவைக்கிற மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்த்து இப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் இந்த வீக்குள்ளே நீங்கள் அதை சரி பண்ணி தரல அப்படின்னா நடக்கிறதே வேற, அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாமல் இப்படி சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்குது, அந்த வேலைக்கு மத்தியிலையும் எனக்கு இதை வந்து நீங்கள் சரி செய்யறக்கு ஆள் வர வச்சு சரி செஞ்சு தர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு அன்பாக சொல்லி அணுகுமுறை செஞ்சு பாருங்கள். அவர் கண்டிப்பாக எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அந்த வீக்கு அதையெல்லாம் அவர் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு அதை சரி பண்ணி தருவார். அப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்லை, ஆதிக்கம் செலுத்துறதா இருக்கக்கூடாது, ஒரு அன்பான முறையில் அணுகுமுறை இருக்கணும். எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபு வந்து எங்ககிட்ட பேசும்போது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தான் பேசினாங்க, எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனு, அவங்க எப்போவுமே பிஸ்னஸ் விஷயமாக வீட்டில் தங்குறதே கிடையாது, வெளியூர் வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க தான் எப்போவுமே அவங்க குழந்தைங்களா இருக்கட்டும், ஃபேமிலி வீடு எல்லாத்தையுமே கவனிச்சுக்குவாங்க. அதுக்காக அவர் வந்து என்னை ஒரு நாளும் பாராட்டினது கிடையாது. ஒரு என்னோட பங்கும் அவர் ரொம்ப இந்த ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணதும் கூட கிடையாது. இதை நம்மளை அங்கீகரிக்கலை அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இது எங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு நாள் நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் இருந்தது, அவங்கள இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அந்த டைம் வந்து அவங்க எங்களுக்கு காஃபி கொடுத்தப்போ நாங்கள் குடிச்சிட்டு இன்வைட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட செல்ஃபில் நிறைய புக்ஸ் எல்லாம் இருந்தது. அதை பார்த்துட்டு, பரவாயில்லையே, நிறைய புக்ஸ் எல்லாம் நீங்கள் ரீட் பண்ணுற பழக்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் திடீர்னு இப்படி சொன்னதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. எப்படி சொன்னாருன்னா, இந்த புக்ஸ் எல்லாமே நான் தான் ரீட் பண்ணுறேன், அவளுக்கு வந்து அப்படி ரீட் பண்ணுற ஒரு ஐடியாவே கிடையாது, அவளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது, எப்போவும் அந்த டிவி சீரியலை இப்படி தான் பார்த்துட்டு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் அவளோட பழக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடியே அவரோட மனைவியை வந்து தரம் தாழ்த்தி பேசினது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சிச்சுவேஷன் அங்கே ஏற்படுத்திச்சு. அவங்க முன்னாடி எங்ககிட்ட ஷேர் பண்ணது எங்களுக்கு ஞாபகம் தான் வந்தது. இப்போ அவங்கள பார்க்கும்போது ரொம்ப மன வேதனையாகவும் அவங்கள பார்க்கும்போது ஒரு பரிதவமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷனை வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கொண்டு வரவே கூடாது.
அவங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நம்ம வீட்டிலே இருந்தாலும் நம்ம குழந்தைங்க ஃபேமிலியை எவ்வளோ நல்ல நல்ல முறையில் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது, அவங்களோட பங்களிப்பு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத அவங்க எப்பவுமே ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். நல்ல ஹாப்பியாக இருக்கிற தம்பதியினரை வந்து பார்க்கும்போதே நல்லா தெரியும். இப்போல்லாம் நிறைய யூடியூப் சேனல்லாம் நிறைய கப்புள்ஸ் வந்து ஹாப்பியாக அவங்களோட மூமெண்ட்ஸை வந்து வெளியே காமிக்கிறாங்க. அவங்க எப்போவுமே சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நீ எனக்கு லைஃப் பார்ட்னராக அமைஞ்சது வந்து நான் ரொம்ப அதிர்ஷ்டம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே சொல்கிறது மட்டும் இல்லை, நிறைய நான் கூட நின்று பேசுகிற மற்றவங்க முன்னாடியும் அவங்கள வந்து அப்படி சொல்லுவாங்க, இவர் வந்து எனக்கு அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது சொல்கிறதுனால சிறு பிள்ளைத்தனமாக இருக்கலாம், ஆனால் இதயபூர்வமாக சொல்கிறது வந்து அவங்க ஃபேஸில் சொல்கிற ஒவ்வொரு டைமும் ஒரு புன்னகை, ஒரு மகிழ்ச்சி, இது வந்து வெளிப்படுறத நம்ம பார்த்துக்கலாம், பார்த்துருக்குறோம். நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் வீட்டில் அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும், இப்போ இப்படி சொல்லலாம், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பார்த்து இப்படி சொல்லலாம், இன்றைக்கி நீ செஞ்சுருக்க சமையல் ரொம்ப சூப்பராக இருக்குது, உன்னோட கைக்கு வந்து தங்க வளையல் தான் வாங்கி கொடுக்கணும், இப்படி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த மாதிரி சொல்லலாம், இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, உனக்கு நீ போட்டனால தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி சொல்லலாம். நீ செய்கிற வேலை, நான் செய்கிற எல்லாத்துலேயுமே நீ எனக்கு பக்க துணையாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லலாம். இதே ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சொல்லலாம், நீங்கள் நம்ம ஃபேமிலிக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இப்போல்லாம் வந்து எனக்கு எப்போவுமே வந்து எங்கள் அம்மா வீடு அந்த ஞாபகமே இருந்தது கிடையாது, என்ன ரீசன்னா நீங்கள் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, நான் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து காது கொடுத்து கேட்குறீங்க பொறுமையாக, இதெல்லாம் அப்படி நினைக்கும்போது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேமிலியில் வந்து சொல்லி பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு ஒரு அன்பு, ஒரு பாராட்டு, இதெல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஸ்மூத்தாக ஹாப்பியாக கொண்டு போகும். உங்கள் வீட்டில் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வெளியில் போகும்போது ஒய்ஃப் வந்து ஒரு கீ, அவங்க கார் கீயை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலோ, இல்லை அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது என்டர் ஆகும்போது ஒரு கப் காஃபியை, நீங்கள் டயர்டாக இருக்கீங்க இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவர் வந்து இப்படி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு அவங்கள பார்த்து ஒரு புன்னகை செய்யலாம். இப்படி செய்யும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கட்டும், ஆனால் அது உண்மையானதாக இருக்கணும். சரி, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், கோபம், அகங்காரம், வன்மம் இதெல்லாம் வேண்டாம், அது வேலைக்காகாது. அவங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்களோட பண்பு நலன்களை பாராட்டுங்க, அவங்களோட திறமைகளை புகழ்ந்து பேசுங்க, உங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.